இன்னைக்கு நம்மளோட சேனல்ல 2022 இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன டேல்பி சிப்ளிஸ் அப்படிங்கிற ஒரு இந்தோனேஷியன் பேய் படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். அண்ட் இந்த படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் ஒரு பெரிய 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 சாரிங்க. ஏன்னா சேனல் ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் இவ்வளவு நாள் நான் வீடியோ போடாம இருந்ததே கிடையாது. எப்படியாவது வாரத்துல 2-3 வீடியோவாவது ரெடி பண்ணி அப்லோட் பண்ணிருவேன். பட் இவ்வளவு நாளா ஒழுங்கா வீடியோ போடாம இவ்வளவு பெரிய கேப்ப கொடுத்ததுக்காக என்ன உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு மன்னிச்சிருங்க. ஏன்னா இந்த வீடியோ போடாத 20-30 நாளா நான் பர்சனலா நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேங்க. அண்ட் இந்த ஒரே ஒரு மாசம் மட்டும் பொறுத்துக்கோங்க. மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது உங்கள் தமிழ் ஹாலிவுட் டைம்ஸ். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல 1990 வருஷம் ஒரு கர்ப்பமான லேடிய சொட்டத்தலைய ஒருத்த சப்புன்னு ஒரு அப்ப அப்புறாங்க. பாவம் அந்த பொண்ணு படிவழியா உருண்டு அப்படியே கீழே விழுந்து அவளோட வாய்முழுக்க ரத்தமா இருக்குது. அண்ட் அவ கீழே விழுந்ததுனால அவ வயித்துல இருந்த குழந்தைய களைஞ்சிருச்சு போலங்க. இப்ப அவ கத்தன சத்தத்தை கேட்டு இவளோட பாய் ஃப்ரெண்டும் அந்த இடத்துக்கு ஓடி வர கட் பண்ண அவ வயித்துல இருந்த அந்த செத்து போன குழந்தைய ரெண்டு பேரும் சேர்ந்து புதைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா தன்னோட குழந்தை செத்து போச்சு அப்படிங்கிற விஷயத்த அந்த பொண்ணால ஏத்துக்கவே முடியல. அதனால புதைச்ச அந்த குழந்தைய மறுபடியும் தோண்டி எடுத்து அதை ஒரு சூனியக்காரி கிட்ட தூக்கிட்டு போறா. அப்ப அந்த சூனியக்காரியும் நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய எல்லா விஷயத்தையும் தெளிவா சொல்லிட்டேன், இதையும் மீறி நீ நினைச்சதை பண்ணனா அதோட விளைவுகளுக்கு நீ தான் பொறுப்புன்னு சொல்லி அவளோட கையில ஒரு புத்தகத்தை கொடுக்கறா. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா செத்து போன ஒரு குழந்தைய சில பேர் ஒன்னா சேர்ந்து சுடுகாட்டுல புதைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை நம்ம ஹீரோயினும் பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. அப்ப சடனா பாத்தீங்கன்னா அந்த சுடுகாட்டுல ஏதோ ஒரு நிசப்தம். அங்கிருந்த எல்லா பயல்களும் நம்ம ஹீரோயினே வெறிக்க வெறிக்க பாத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இவளை சுத்தி நிறைய பேய்கள் நிக்குது. இவளுக்கு ஆப்போசிட்ல ஒரு குச்சி இருக்கு, அந்த குச்சில இருந்து ரத்தம் ஊத்துது. அண்ட் கடைசியா திடீர்னு ஒரு கை வெளியில வந்து இவளை ஒரு புதக்குழிக்குள்ளேயே இழுத்துட்டு போயிடுது. இதனால அரண்டு போய் நம்ம ஹீரோயினும் தூக்கத்துல இருந்து கண்ணு முழிக்கிறா. பார்த்தா இது எல்லாமே இவளுக்கு வந்த ஒரு கனவு தாங்க. புருஷங்கார்னு என்னடி உனக்கு இதே வேலையா போச்சா, கொஞ்ச நேரத்துல பரலோக அனுப்ப பார்த்த, கொஞ்சம் சைலண்டா தான் வாயண்டின்னு சொல்லிட்டு இந்த பைய ஜாலியா தம் அடிச்சிட்டு இருக்காங்க. பாருங்க நம்ம ஹீரோயின் கர்ப்பமா இருக்கிறா, அவளை எந்த அளவுக்கு சேஃபா பாத்துக்கணும். ஆனா அதை பத்தி எல்லாம் அந்த பயலுக்கு பெருசா கவலை இருக்கிற வரையே தெரியலங்க. ஜாலியா தம் அடிச்சுக்கிட்டே கார் ஓட்டிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் எதர்ச்சியா காட்டு பக்கமா திரும்பி பார்த்தா மரத்தோட மரமா ஒரு பேய் சாஞ்சிருன்னு நம்ம ஹீரோயினை பார்த்து வாய பொளக்குது. இதை பார்த்து நம்ம ஹீரோயினும் பயந்து போயிடுறா. ஆனா புருஷங்காரங்கிட்ட அந்த விஷயத்தை பத்தி சொன்னா அந்த பய பெருசா எதுவும் கண்டுகைய மாட்டாங்க. அண்ட் அப்படியே இவங்களோட கார் போயிட்டு இருக்கிறப்போ நடுவுல ஒரு செக் போஸ்ட் மாதிரியான ஏரியா ஒண்ணு வருது. அங்க முரட்டுத்தனமா ஒரு மொட்டை ஒருத்தர் இருக்கிறான், பார்க்கவே படு பயங்கரமா இருக்கிறான். அவனை கிராஸ் பண்ணி இவங்க இன்னும் டீப்பா அந்த காட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி இவங்க எங்க போறாங்க அப்படின்னா, நம்ம ஹீரோயின் கர்ப்பமா இருக்கிறாள் இல்லையா, அவன் நல்லபடியா குழந்தைய ஆரோக்கியமா பெத்தெடுக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒரு லேடியோட வீட்டுல தங்கறதுக்காக தாங்க இவங்க அந்த காட்டுக்குள்ளே வந்திருப்பாங்க. அண்ட் கட்ட கடைசியா அந்த அத்துவான காட்டுல அந்த வீட்டையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. இவங்களை கூட்டிட்டு வந்த அந்த ஏஜென்ட் பைய பாத்தீங்கன்னா எல்லா லக்கேஜையும் எடுத்து வெளியில வச்சிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் அந்த வீட்டை சுத்தி பாத்துட்டு இருப்பா. அப்ப அவளோட வயித்துல திடீர்னு ஒரு வலி ஏற்படுது. அப்படியே வயித்த பிடிச்சபடி திரும்பி பார்த்தா அங்க ஒரு பெரிய ஆலமரம் ஒண்ணு இருக்கும். அதை பார்த்தவ என்னது இந்த மரம் ரொம்ப வித்தியாசமா இருக்குதுன்னு சொல்லிட்டு போட்டோ எடுக்க பார்த்தா டப்புன்னு அந்த மரத்துக்குள்ள ஏதோ ஒண்ணு இங்கிட்டு இருந்து அந்த பக்கம் தாவர மாதிரி இருக்கும். ஒரு நிமிஷம் அதை பார்த்த ஹீரோயினுக்கு சமயம் அள்ளு விட்டுருது. அப்ப அவள அந்த வீட்டோட மாடியில இருந்து யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்குது. யாருன்னு பார்த்தா அது நம்ம ஹீரோயினுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க போற அந்த லேடி தாங்க. அது மட்டும் இல்ல, ஸ்டார்டிங் சீன்ல ஒரு கர்ப்பமான லேடி அடிபட்டு கீழே விழுந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த லேடி இவங்க தான். இவங்களோட பேரு நஷா. இப்ப அவங்களும் நம்ம ஹீரோயினை உள்ள கூப்பிட இவ்வளவு அந்த வீட்டுக்குள்ள போறா. போயிட்டு பார்த்தா அந்த வீடே பாத்தீங்கன்னா பேய் பங்களா மாதிரி இருக்குது. போதா குறைக்கு இந்த செக் போஸ்ட்ல ஒரு மொட்டையை பார்த்தோம் இல்லையா, அந்த பயலோட முக வேற பாதியோட வந்து போயிருக்குது. அப்ப டப்புனு ஹீரோயினுக்கு முன்னாடி ஒரு பூனை குதிச்சு அவளை பயமுறுத்த அந்த இடத்துக்கு அந்த நஷா லேடி வராங்க. வந்துட்டு என்னாச்சுமா, பூனைனா உனக்கு பிடிக்காதா பயமான்னு கேட்டா, ஆமா எனக்கு பூனைனாவே பிடிக்காது ரொம்ப பயம்னு சொல்றாவ. அதே நேரத்துல இந்த மொட்டையா இருக்கா இல்லையா, அவன் இவங்களை கூட்டிட்டு வந்த ஏஜென்ட் பைய கிட்ட ஒரு சின்ன பாட்டில கொடுக்குறான். அதை வாங்கிட்டு ஒரு மாதிரி பயந்த குடும்பத்தை
கேட்கவும், நம்ம ஹீரோயினுக்கு அப்பா கிடையாது அம்மா மட்டும்தான், இவளுக்கு ஒரு தம்பி ஒருத்தன் தான், அவன் ஆக்சிடென்ட் எல்லாம் இறந்து போயிட்டான், அப்பையில இருந்தே ஒரு மாதிரியா தான் சுத்திட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி புருஷங்கரன் சொல்றான். அப்ப அந்த லேடியும் வயிற்றுல இருக்கிற அந்த குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டீங்களான்னு கேட்டா ஹீரோயின் இல்லங்கிறா. அப்ப அந்த லேடியும் ஒரு சின்ன சடங்க பண்ணி இதை கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லி நைட் ஒரு சடங்க பண்றா. அந்த சடங்க பண்ணி வயிற்றுல இருந்த குழந்தை ஆண் குழந்தை அப்படிங்கிற விஷயத்தையும் கண்டுபிடிச்சிட்டா. அப்ப அந்த லேடி கிட்ட நம்ம ஹீரோயினும், அந்த வீட்டை பத்தி நான் சில விஷயங்கள் எல்லாம் ஊருக்குள்ள அரசல் பொரசலா கேள்விப்பட்டேன், அது எல்லாமே உண்மையான்னு கேட்டா, ஊர்க்காரங்க சொல்ற மாதிரி இந்த வீட்டுல எந்த விதமான அமானுஷமும் தப்பும் நடக்கல, சோ அதெல்லாம் பத்தி நீ கவலைப்பட வேண்டியது இல்லமான்னு சொல்லிட்டு உன்னோட குழந்தைக்கு ஏதாவது குறை இருக்குதான்னு கேக்குறா. அதுக்கு ஹீரோயினும் அழுதுகிட்டே, எனக்கு சில கெட்ட பழக்கங்கள்லாம் இருந்துச்சு, அதனால குழந்தை வளர்றப்பவே குறையோட தான் வளர்ந்துச்சு, நானும் அதை கலைக்கிறதுக்காக என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், பட் அந்த குழந்தை களையறதுக்கு பதிலா அந்த குறையோடவே வளர்ந்துருச்சுன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறா. அதை கேட்டு இந்த லேடியை நம்ம ஹீரோயினை சமாதானப்படுத்தி நன்னாரி சர்பத்து மாதிரி சிகப்பு கலர்ல ஏதோ ஒரு ட்ரிங்க நம்ம ஹீரோயினுக்கு குடிக்க கொடுக்குறா. அப்ப நம்ம ஹீரோயினை கட்டி பிடிச்சிக்கிட்டே அந்த லேடி ஒரு மாதிரி இவளை தடவி கொடுப்பா பாருங்க, அதை பாக்குறப்போ நமக்கே தெரியாம நமக்குள்ள ஒரு பயம் ஒண்ணு வரும். இப்ப கட் பண்ணா நடு ராத்திரி ஆகுது, நம்ம ஹீரோயினோட புருஷன்காரன் காருக்குள்ள உட்காந்துக்கிட்டு யாருக்கிட்டயோ போன்ல பேசிட்டு இருப்பான். அப்ப தூரத்துல ஒரு நாய் தொடர்ந்து குலைச்சுக்கிட்டே இருக்க, இந்த பையனும் அந்த நாயை திட்டிட்டு மறுபடியும் போன் பேசிட்டு இருப்பான். திடீர்னு தூரத்துல இருந்து ஏதோ ஒரு உருவம் பட்டார்னு இவன் கிட்ட வந்து நிக்கும். யாரான்னு பார்த்தா அது அந்த மொட்டைப்பையதான். இவன் எப்படி இவ்வளவு சீக்கிரம் கிட்ட வந்தான்னு சொல்லிட்டு இந்த பயலுக்கு ஒண்ணும் புரியலங்க. அப்ப மொட்டையனும், யோ நடுராத்திரி இந்த காருக்குள்ள உட்காந்துக்கிட்டு நேயா பண்றேன்னு கேட்டா, இந்த பையன் அது எதுக்குமே பதில் சொல்லாம சைலண்டா வீட்டுக்குள்ள வந்துடுறான். இது எல்லாத்தையுமே மாடியில இருந்து அந்த லேடியும் பாத்துக்கிட்டே தாங்க இருக்கிறாங்க. இப்ப இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை பாருங்களேன், இந்த வீட்டுல நடந்த அமானுஷமான விஷயங்களை நெட்ல சர்ச் பண்ணி பாத்துட்டு இருக்கா. அப்ப முத முதல்ல இவ வீட்டுக்கு வந்தப்போ ஆலமரத்துல ஏதோ தாவண மாதிரியான விஷயத்தை பாத்திருப்பா இல்லையா, அதை நினைச்சு பார்த்து நம்ம ஹீரோயின் பயத்துல உறைஞ்சு போய் உட்காந்துருக்க, இவளுக்கு பின்னாடி அந்த பேய் உருவம் நிக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. பட் நம்ம ஹீரோயின் திரும்பி பாக்குறப்ப அந்த உருவத்தை காணோம். அப்ப அவளும் அந்த ரூமை விட்டு வெளியில வந்து பார்த்தா நம்ம மொட்டையா இருக்கா இல்லையா, அவ அந்த வைத்தியம் பாக்குற லேடியோட ரூமுக்குள்ள போற மாதிரி இருக்கு. அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே நம்ம ஹீரோயினும் பின்னாடியே போறா. போயிட்டு ரூமுக்குள்ள எட்டி பார்த்தா அந்த லேடியும் அந்த மொட்டையனும் கொஞ்சம் நெருக்கமா இருக்கிறாங்க. அப்ப டப்படி ஹீரோயினுக்கு பின்னாடி அவளோட புருஷங்கர வந்துட்டு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, போயிட்டு பேசாம ரூம்ல தூங்கின ஹீரோயினை அமுச்சு விட்டு இந்த பையன் அந்த டோர் வழியா உள்ள எட்டி பார்த்தா ஒரு கொடூரமான பேய் உருவம் குறுக்க வந்து இந்த பயல பயமுறுத்தி விடுறது. இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயினும் ஹீரோயினோட புருஷனும் ஒன்னா படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. அப்ப கருகருன்னு கருண கொடூரமான ஒரு கை உணா அப்படியே நம்ம ஹீரோயினோட வயித்துல கைய வைக்க, பட்டுன்னு தூக்கத்திலிருந்து கண் முடிச்சுக்கிறா. அவளுக்கு சுத்தமா தூக்கமே வரல. அப்படியே கண்ணாடி கிட்ட போயிட்டு அவளோட வயித்த தொட்டு தொட்டு பார்த்து அப்படியே சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுக்கு இந்த குழந்தைய பெத்தெடுக்கணும் வளர்க்கணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் இருக்குது போல. பட் புருஷங்கார வேணான்னு சொல்லவும் அதை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கா. அப்ப இருக்கிற ரூம்லயே ஒரு சின்னதா வெண்ட் ஹோல் ஒன்னு இருக்கும். அந்த வெண்ட் ஹோலோட டோர் பொறுமையா ஓபன் ஆக அதுக்குள்ள இருந்து ஒரு குட்டி பையன் பேசுற மாதிரியான சத்தம் நம்ம ஹீரோயினுக்கு தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கு. அதனால இவளும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த டோர் ஓபன் பண்ணி உள்ள தலையை விட்டு பார்த்தா அங்க ஒரு குட்டி பையனோட பேய் உருவம் வந்து நம்ம ஹீரோயினை பயமுறுத்தி விட்டுருதுங்க. அதனால இவளும் திடுதிடுன்னு மறுபடியும் பெட்டிக்கே ஓடி வந்து புருஷனோட கையை பிடிச்சி படுத்துக்கிட்டு இருந்தா, ஒய்யால அதுவும் பேய், பேய பார்த்து பயந்ததுனால கத்து கத்துன்னு கத்துறா. இதனால கடுப்பான புருஷனும், என்னடி உனக்கு பைத்தியமா, நடுராத்திரி என் கையை பிடிச்சி இப்படி முறுக்கு முறுக்குன்னு முறுக்கிட்டு இருக்கிற, டேய் இல்லடா நான் பெட்ல ஒரு பேய பார்த்தேன், ஆமா உன் கூட குடும்பம் நடத்துறதுக்கு அந்த பேய பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த புருஷங்கார அந்த இடத்த விட்டே கிளம்பி போயிடுறாங்க. இதனால ஹீரோயினுக்கு என்ன படுதுன்னே தெரியல. அப்படியே பொறுமையா திரும்பி பார்த்தா நைட் நேரத்துல அந்த ஆலமரத்துக்கிட்ட யாரோ நிக்கிற மாதிரியே இருக்கு. போயிட்டு யாராதுன்னு பார்த்தா அது ஒரு கருப்பு பூனை. நம்ம ஹீரோயினுக்கும் அவளை சுத்தி நடக்கிற விஷயங்கள் எல்லாம் உண்மையா பொய்யா அப்படிங்கிற விஷயம் புரியாம விடிய விடிய அந்த ஜன்னலுக்கு பக்கத்திலேயே உட்காந்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடியுது. நம்ம ஹீரோயினுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாளியா அந்த லேடி, அவ மறுபடியும் நம்ம ஹீரோயினுக்காக அந்த ஜூஸ் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்பதான் காட்டுறாங்க அந்த லேடியோட கழுத்துல லைட்டா ஒரு தீக்காயம் ஏற்பட்டிருக்கு, அதாவது ஏற்பட்ட தழும்பு இருக்குது. அத அவளும் மறைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து, இது மாதிரி நைட்டு நீ சரியா தூங்கலையாமா, ஏன் என்னாச்சுன்னு கேட்டா, இல்ல என்னோட தம்பியோட நினைப்பாவே எனக்கு இருக்குதுன்னு சொல்லி அவ அவளோட பிளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறா. அதாவது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு 12 வயசு இருக்கிறப்போ ஹீரோயினோட தம்பிக்கு ஒரு 6 வயசு இருக்கும். ரெண்டு பேருமே ஒரு ஹாஸ்பிட்டல் எடுத்திருக்காங்க. அதே ஹாஸ்பிட்டல்ல தான் நம்ம ஹீரோயினோட அம்மாவும் டாக்டரா வேலை பார்த்திருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் அவளோட தம்பியை தேடி எங்கேயோ ஓடிக்கிட்டு இருந்திருக்கா. அப்படி ஓடினவளுக்கு திடீர்னு என்னாச்சுன்னு தெரியலங்க, அப்படியே ஸ்டன் ஆகி சில மாதிரி நின்று இருக்கா. அதுக்கப்புறம் மறுபடியும் சுயநினைவுக்கு திரும்பி வந்துட்டு அவளோட தம்பியை தேட ஆரம்பிக்க அவ ஒரு பெரிய தண்ணி துட்டியில செத்து பிணமா மறந்திருக்கான். நம்ம ஹீரோயின் ஓடி போனப்போ திடீர்னு எதுக்காக நின்னா, எப்படி சம்பந்தமே இல்லாம இவளோட தம்பிக்கார அந்த தொட்டிக்குள்ள போயிட்டு விழுந்து செத்தா அப்படிங்கிற விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணும் புரியல. இப்ப வரைக்கும் அதுக்கான விடையை தேடிக்கிட்டே தாங்க இருக்கிறா. அது மட்டும் இல்ல, ஸ்டார்டிங் சீல யாரையோ புதைக்கிற மாதிரியான விஷுவல்ஸ் எல்லாம் நம்ம காட்டிருப்பாங்க இல்லையா, அது வேற யாரும் கிடையாதுங்க, நம்ம ஹீரோயினோட தம்பி தான். இதையெல்லாம் கேட்ட அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கற லேடியும், சரி விடுமா, உன் தம்பியோட விதி முடிஞ்சு அவ்வளவுதான், இதுக்கு நீ எந்த விதத்திலையும் காரணமா இருக்க போறது கிடையாது, சோ இதை பத்தி எதுவும் திங்க் பண்ணிக்காதுன்னு சொல்லிட்டு அவளை சமாதானப்படுத்துறா. இப்ப இதெல்லாம் ஒரு பக்கம் போகட்டும், நம்ம ஹீரோயினோட புருஷங்கார இருக்கா இல்லையா, அவன் இந்த வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்தே
எப்பா பாரு எதுக்காவது ஒண்ணு குறை சொல்லிக்கிட்டே தாங்க இருக்கிறான். அதுலயும் பாருங்களேன், ஹீரோயின கொஞ்சம் கூட மதிக்கிறதே கிடையாது. ஏமா லேடி, என் பொண்டாட்டியை பாத்துக்க, நான் வெளியில போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளில கிளம்புறான். அப்ப அந்த லேடியும், ஏயா உனக்கு உன் பொண்டாட்டி மேல கொஞ்சம் கூட பாசமே இல்லையா, இப்படி இவளை தனியா வெட்டு போறியன்னு கேட்டா, ஏய் இதெல்லாம் என்கிட்ட பேசுறவளை வச்சுக்காத, உனக்கு என்ன காசு வேணுமா, இன்னும் அஞ்சோ பத்தோ ஜாஸ்தி தரேன் வச்சுக்கோ, இது மாதிரி என்ன அதிகாரம் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காதங்கிறான். அதுக்கப்புறம் அந்த லேடி கூடவே ஒரு மொட்டையை ஒருத்தர் பாலியா, அவ ஏதோ கத்திய சாண புடிச்சிட்டு இருப்பான். அப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினோட புருஷங்கார வரான். வந்துட்டு வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க வேண்டியதானே. அந்த மொட்டைங்கிட்ட, ஏயா இந்த வீட்டுல இருக்கிற அந்த லேடி கூட நீ எப்படியா சேர்ந்திருக்கிற, அவெல்லாம் ஒரு பொம்பளையான அந்த லேடியை பத்தி அசிங்கமா பேசின அடுத்த செகண்டே இந்த மொட்டையை ஒரு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து அப்படியே அந்த பயலோட கண்ணுகிட்ட கொண்டு போய் நிப்பாட்டுறான். பொண்ணுங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரியாத நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடா, நான் மரியாதை கொடுக்க தெரிஞ்சவன், இனிமே என்கிட்ட இது மாதிரி பேசுற வேலை வச்சுக்கிட்ட உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டு மொட்டையை மறுபடியும் போயிட்டு அவனோட வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இன்னொரு பக்கம் அந்த லேடி போட்டு கொடுத்த ஜூஸ குடிச்சிட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஏன் அவளோட வயிற்றுக்குள்ள இருக்கிற அந்த குழந்தை கூட வித்தியாசமா ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கு. அப்ப ஹீரோயினும் பொறுமையா எழுந்து அப்படியே அந்த ஆலமரத்து கிட்ட வந்து பார்த்தா, இந்த வீட்டுல இருக்காங்க இல்லையா அந்த லேடி, அவங்க கையில ஏதோ பூஜை தட்டை எடுத்துட்டு போயிட்டு அந்த ஆலமரத்து கிட்ட வைக்கிற மாதிரி இருக்கு. அப்ப அவங்க அப்படியே திரும்பி நம்ம ஹீரோயினை பாக்குற மாதிரி இருக்கவும் மறுபடியும் இவ திரும்பி போயிட்டு அவளோட பெட்ல படுத்து தூங்க ஆரம்பிக்கிறா. அப்படி இவ தூங்குறப்போ அவளோட பெட்டை சுத்தி எக்கச்சக்கமான பேய்களோட கைகள் வந்து அப்படியே அவளை அமுக்கி அப்படியே ஏதோ ஒரு தண்ணிக்குள்ள தள்ளி விடுற மாதிரி இருக்குங்க. இவளும் தண்ணிக்குள்ள போயிட்டு மூச்சு விட முடியாம திணறிக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த தண்ணிக்குள்ள அவளோட தம்பிகாரன் செத்து பிணமா மதக்கிறத பாக்குறா. திடீர்னு கண்ணு முழிச்சு அவன் நம்ம ஹீரோயினையும் பாக்குறான். அப்ப ஹீரோயினும் கொஞ்சம் கொஞ்சமா நீந்தி போய் அவளோட தம்பிகாரனை காப்பாத்தலாமே ட்ரை பண்றா. பட் ஏதோ ஒரு சக்தி அவங்க ரெண்டு பத்தியுமே பிரிச்சு மறுபடியும் நம்ம ஹீரோயினை பெட்டுக்கே கொண்டு வந்து விட்டுறது. பார்த்தா இது எல்லாமே நம்ம ஹீரோயினுக்கு வந்த கடவு தாங்க. இப்ப கட் பண்ண அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினோட புருஷர் இருக்கா, அவன் நம்ம ஹீரோயினோட அம்மா கூட டீல் பேசிட்டு இருக்கான். இது மாதிரி நீங்க எனக்கு குடுக்கறதா சொன்ன அந்த பணத்தை உடனே கொடுங்க, இதுக்கு மேல நல்ல இந்த வீட்டுல இருக்க முடியாது, நான் இப்பவே கிளம்பி வரேன்னு சொல்லிட்டு இருக்கான். இதையெல்லாம் நம்ம ஹீரோயினும் கேட்டு ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறா. அதனால அந்த பையன் ரூமுக்கு வரதுக்கு முன்னாடி அந்த பையனோட லக்கேஜ் எல்லாத்தையுமே ரெடியா எடுத்து வைக்கிறா. எதுக்கு லக்கேஜ் வெளியில எடுத்து வச்சேன்னு கேட்டா, அத்தான் என்னோட அம்மா நிறைய பணம் தரேன்னு சொன்னாங்களே, அதை வாங்கிட்டு உடனே இங்கிறது கிளம்பு, என்ன இங்க இருக்கிறவங்க ரொம்ப சேஃபா பாத்துப்பாங்கன்னு சொல்றப்போ, ஏய் என்ன ஓவரா பேசிட்டு இருக்கிற, ஆமா உன் அம்மா கொடுக்கற காசுக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கே நான் சரின்னு ஒத்துக்கிட்டேன், அத கூட விடு, உன் வயித்துல இருக்குதே அந்த குழந்தை, அந்த குழந்தை கூட என்னோட குழந்தை தானா அப்படிங்கிற விஷயத்துல எனக்கே ஒரு டவுட் இருக்குதுன்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு செம கோ வந்துருது. அதனால பயங்கரமா பேய் கத்து ஒண்ணு கத்துவா பாருங்க, கத்துன கத்துன அந்த வீட்டுல இருக்கிற தட்டுமுட்டு சாமான் எல்லாம் படபட படன்னு ஆடுது. அதை பார்த்து இந்த புருஷங்கன்னு, ஐயோ ஆள விட்டா போதுண்டா சாமின்னு லக்கேஜ் தூக்கிட்டு ஓடிய போயிடறான். அப்படி போற வழியில செக் போஸ்ட் ஒண்ணு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அது பூட்டி இருக்கிறத பாக்குறான். பாத்துட்டு இந்த மொட்டை எங்க போய் தொலைஞ்சான்னு சொல்லிட்டு நேரா பக்கத்துல ஒரு ஒர்க் ஷாப் ஒண்ணு இருக்கும், அந்த ஒர்க் ஷாப்புக்குள்ள போறான். போயிட்டு பார்த்தா அந்த இடத்துல அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கற லேடி இருப்பா. அவகிட்ட இந்த மொட்டை எங்க போயிட்டான் அப்படின்னு கேட்டா, உன் பொண்டாட்டி கர்ப்பமா இருக்கிறா, அவளை தனியா தவிக்க விட்டு போறியே, இது உனக்கு நியாயமானு கேட்டா, அவ எக்கையோட கெட்டு போனா எனக்கு என்ன வருது, நான் அந்த இடத்த விட்டு கிளம்பினா போதுன்னு இந்த பையன் சொல்லி வாய முடல. அந்த லேடி ஒரு ஷார்ப்பான கம்பி எடுத்து அப்படியே இந்த பையனோட சங்கிலே ஒரு குத்து, அவ்வளவுதான் பையனோட சொல்லியே முடிஞ்சு. இதுக்கப்புறமா தாங்க அந்த இடத்துக்கு அந்த மொட்டையே வரான். வந்துட்டு, ஹே என்ன பண்ணி வச்சிருக்கிற, எதுக்காக இவனை கொண்டு அப்படின்னு கேட்டா, பொண்டாட்டியை மதிக்க தெரியல, அவளை பாத்துக்க துப்பு இல்ல, இந்த பையன் உயிரோட இருந்து என்ன பண்ண போறான், அத்தான் போட்டு தள்ளிட்டேன்னு சொல்லி இந்த பையனோட காரை யாருக்கும் தெரியாம மறைச்சு வைன அந்த மொட்டைங்கிட்ட இவனோட கார் சாவையை கொடுக்குறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டு, நீ எதுக்கும் கவலைப்படாத, போனவனோட புருஷன் மறுபடியும் திரும்பி வந்துருவான்னு சொல்றப்போ, அவன் திரும்பி வராம இருக்கிறதே நான் நல்லதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா அவனை நினைச்சாலே என்னோட உடம்பெல்லாம் கூசுது, ஏன் கோவத்துல என் வயித்துல இருக்கிற அந்த குழந்தைய கூட கொன்னுலான்னு எனக்கு தோணுதுன்னு சொல்றப்போ, அப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுமா, அது ஒரு பெரிய பாவம், நீ எதுக்கும் பயப்படாத, நான் உன்னை சேஃபா பாத்துக்கிறேன்னு சொல்லி அந்த லேடி நம்ம ஹீரோயினை கட்டி பிடிச்சுக்கிறா. அதுக்கப்புறம் குளிப்பாட்டி அவளுக்கு புதுசா ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டு அவளை ஓரளவுக்கு சந்தோஷப்படுத்துறா. அதுக்கப்புறம் அந்த லேடியும் அந்த மொட்டையனும் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் அந்த மொட்டையும் கேக்குறான், இதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்த கர்ப்பிணிகளுக்கு நீ இந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் கொடுத்து நான் பார்த்ததே இல்லையே, இவளுக்கு மட்டும் என்ன புதுசா ஜூஸ் எல்லாம் கொடுக்குறேன்னு கேட்டா, இத்தனை வருஷமா நம்ம தேடிக்கிட்டு இருந்த குழந்தை இவளோட வயித்துக்குள்ளதான் இருக்கு, அது சீக்கிரமா பிறக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவளுக்கு இந்த ஜூஸே கொடுத்துட்டு இருக்கிறேன்னு சொல்றப்போ, இந்த மொட்டையனோட முகத்துல பெருசா இந்த சந்தோஷமும் இல்லைங்க. அப்ப அந்த லேடியும் கிட்ட வந்துட்டு, ஹே உனக்கு என்னாச்சு, ஏன் அப்படி இருக்க, பிறக்க போற அந்த குழந்தைய நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தானே வளர்க்க போறோம், அப்ப சந்தோஷமா இரு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அந்த மொட்டையனை அந்த லேடி கட்டி பிடிக்கிறா. இப்ப கட் பண்ணா நைட் ஆகுது, நம்ம ஹீரோயின் மாடி விட்டு அப்படியே கீழே இறங்கி வரா. அப்ப அவளுக்கு அவளோட அம்மா கிட்ட இருந்து போன் வருது, என்னன்னு எடுத்து பேசினா, இல்ல உன்னோட புருஷனுக்கு நான் தொடர்ந்து கால் பண்ணிட்டே இருக்கேன், பட் அந்த பையகிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரல, அவன் எங்க இருக்கிறான்னு கேட்டா, அது எப்படி எனக்கு தெரியும், பணம் கொடுத்து எல்லா வேலையும் செய்ய சொல்ற உங்களுக்கு தானே அவன் எங்க இருக்கிறான் அப்படிங்கிற விஷயம் தெரியும்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட கோமா பேசிட்டு இருப்பா. அப்ப திடீர்னு ஒரு வெள்ள பூனை குறுக்க வந்து ஹீரோயினை பயமுறுத்த, இவ கோவத்துல அந்த பூனை எடுத்துட்டு போய் வெளியில விட்டுறா. அப்படி விட்டுட்டு மறுபடியும் அம்மா கிட்ட போன்ல பேசலாமே பார்த்தா, இவ வெளியில விட்டு அந்த பூனை அலற மாதிரியான சத்தம் அவளுக்கு கேக்குது. அதனால இவ்வளவு அந்த சத்தம் எங்க இருந்து வருது அப்படிங்கறத பாக்குறதுக்காக நாடி பார்த்தோம்லயா ஒரு பெரிய ஆலமரம், அந்த ஆலமரத்துக்கிட்ட போறா. போயிட்டு பார்த்தா அங்க ஒரு சட்டி ஒண்ணு இருக்கும், அந்த சட்டிக்குள்ள இவ வெளியில விட்டு அந்த பூனை கொடூரமா செத்து கிடக்குதுங்க. அத பார்த்ததுமே இவளுக்கு ஒமட்டிக்கிட்டு வந்துருது, வயிறும் வலிக்குது. அப்ப அந்த பக்கம் ஒரு கருப்பு நாய் ஒண்ணு இருக்கும், அதையும் இதையும் புடிச்சு கடிச்சு தின்னுட்டு இருக்குது. என்னடான்னு பார்த்தா
அது அந்த புருஷங்கனோட கைதாங்க. அதை பார்த்து ஹீரோயினும் ஷாக் ஆகி அப்படியே தடுமாறி கீழே விழ கீழே விழுந்தவ அப்படியே மயங்கி போயிடுறா. அப்ப ஒரு பேய் அவளோட வயிற்றுல இருக்கிற அந்த குழந்தைய எடுத்துக்க பாக்கும். அப்ப அந்த இடத்துக்கு கரெக்டா அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கற லேடி வராங்க. வந்தவ அந்த மொட்டை கிட்ட ஹீரோயினை உள்ள தூக்கிட்டு போன்னு சொல்லிட்டு இவன் அந்த ஆலமரத்துக்கிட்ட போறா. போயிட்டு அந்த ஆலமரத்தை அண்ணாந்து பார்த்தா அந்த ஆலமரத்துக்குள்ள ஒரு கொடூரமான பேய் இருக்குதுங்க. அது எங்கிட்டும் அங்கிட்டும் தாவிட்டும் இருக்கு. அதுக்கிட்ட அந்த லேடியும் நீ கேக்குற எல்லாத்தையுமே நான் கொடுத்துக்கிட்டு தானே இருக்கேன். அப்புறம் எதுக்காக இந்த பூனைய கொன்ன? நமக்குன்னு ஒரு நாள் வரும். அந்த நாள் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாரு. அப்ப உனக்கு தேவையான மொத்தத்தை நான் உனக்கு கொடுக்கறேன்னு இந்த லேடி அந்த பேய் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இதே நேரத்துல நம்ம ஹீரோயினுக்கு இவளோட தம்பிகார ஒரு தொட்டிக்குள்ள விழுந்து செத்து போயிருப்பா இல்லையா, அந்த தொட்டிக்குள்ள இவ மிதக்கிற மாதிரியான விஷுவல்ஸ் எல்லாம் இவளுக்கு கனவா வருது. இவளும் அடிச்சு புடிச்சு அடுத்த நாள் கண்ணு முழிக்கிறா. இப்ப அவளை சுத்தி நடக்கிற விஷயங்கள் எல்லாமே உண்மையா பொய்யா இல்ல இது எல்லாமே இவளோட கற்பனையா அப்படிங்கிற விஷயமே அவளுக்கு புரியல. அதனால குழப்பத்துல இவ கடவுளை நோக்கி தொழுக ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா பெட்ல உட்காந்துக்கிட்டு அவளோட வயிற்றுல இருக்கிற அவளோட குழந்தைய தொட்டு பார்த்துட்டு இருப்பா. அப்ப திடீர்னு இவ வயிற்றுல உள்ள அந்த குழந்தை அசையுது. அசைஞ்சது மட்டும் இல்லங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வயிற்றுல இருந்த அந்த குழந்தை அப்படியே ஹீரோயினோட உடம்பை விட்டு வாய் வழியா வெளியில வர ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அப்படி வெளியில வர பார்த்த அந்த குழந்தை மறுபடியும் அவளோட வாய்க்குள்ளே போயிடுது. இதனால அரண்டு போன ஹீரோயினும் அவசர அவசரமா கீழே இறங்கி வரா. வந்துட்டு இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கற லேடி கிட்ட அந்த செத்து போன பூனைய பத்தியும் இந்த வீட்டுல நடக்கிற அமானுஷமான விஷயங்களை பத்தியும் கேட்டா அவ ஒரு பிளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டார்டிங் சீன்லயே இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கற லேடி அடிபட்டு கீழே விழுந்ததை நம்ம பாத்துருப்போம் இல்லையா. அவளை அடிச்சது வேற யாரும் கிடையாது, அவளோட அப்பா தான். ஏன்னா அவ கர்ப்பமா இருக்கிற விஷயம் அவளோட அப்பாவுக்கு சுத்தமா பிடிக்கல. அதனாலதான் அந்த லேடியை அடிச்சு அவளோட வயிற்றுல இருக்கிற அந்த குழந்தைய கொண்டு அதை ரெண்டு பேரும் புதைக்கிறதுக்காகவும் எடுத்துட்டு போயிருப்பாங்க. இப்ப இதுக்கப்புறமா அந்த லேடிக்கு அந்த அப்பங்கார மேல செம காண்டாயிடுது. அதனால நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த வீடு மொத்தத்தையுமே அவ கொளுத்தி விட்டுருக்கா. அப்படி கொளுத்தி விட்டதுனாலதான் அந்த மொட்டையோட முகமும் பாதியா வந்து போயிருக்கும். இவளோட உடம்புலயே அங்கங்க காயங்கள் இருக்கும். சோ நடந்தது இவ்வளவுதான். பட் ஊருக்குள்ள பல பேர் பல விதமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி அந்த ஆலமரத்துக்கு கீழே ஒரு சட்டி ஒண்ண பாத்தியே, அந்த சட்டியை கூட முன்னோர்களுக்கு படையல் வைக்கிறதுக்காக தொடர்ந்து கால் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு என்னால பதில் சொல்லவே முடியல. சோ நான் சைலண்டா இருக்கணும், உண்மையை வெளியில சொல்லக்கூடாது. அப்படின்னா எனக்கு இன்னும் நிறைய பணம் வேணும், அந்த பணத்தை கொடுத்தா தான் நான் வாய திறக்க மாட்டேன்னு சொல்லவும் மொட்டையன் கூடவே இருக்கிற அந்த லேடி அந்த ஏஜென்ட் பையன் நேரா வந்து பாக்க சொல்லுங்கிறா. இப்ப அவங்க போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயினும் அந்த லேடி கொடுத்த ஜூஸ குடிக்காம நடந்த எல்லா விஷயத்தையுமே மறுபடியும் திரும்ப நினைச்சு பாக்குறா. அப்படி பாக்குறப்போ ஒவ்வொரு டைமும் நம்ம ஹீரோயின் அந்த ஜூஸ குடிக்க குடிக்க இவளோட வயிற்றுக்குள்ள இருக்கிற அந்த குழந்தை ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா தான் வித்தியாசமான கொடூரமான கனவுகளும் இவளுக்கு வருது. அது மட்டும் இல்ல, ஸ்டார்டிங் சீன்ல இவ அந்த ஆலமரத்துக்கிட்ட போட்டோ எடுத்தப்போ இவளுக்கு பின்னாடி மாடியில அந்த லேடி நின்னு பாத்துருப்பாங்க இல்லையா, அந்த விஷயம் அவளுக்கு ஞாபகத்துக்கு வருது. அதனால அவசர அவசரமா போயிட்டு போன்ல உள்ள போட்டோஸ செக் பண்ணி பார்த்தா அந்த போட்டோல அந்த லேடியோட கழுத்துல ஒரு கொடூரமான பேய் உட்கார்ந்துட்டு இருக்குதுங்க. அவ்வளவுதான், இதை பார்த்த ஹீரோயினும் அச்சு புடிச்சு இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடலாமே பார்த்தா மெயின் டோர் லாக்ல இருக்குது. அதனால முன்னாடி சீன்ல ஏசியோட வெண்ட் ஹோல் ஒன்று பார்த்தோம் இல்லையா, அந்த ஓட்ட வழியா போந்து எஸ்கேப் ஆயிடலாமே சொல்லிட்டு அதுக்குள்ள கொச்ச கொச்சமா உள்ள போக ஆரம்பிக்கிறா. உள்ள போக போக அவளுக்கு மரண பீதி ஆகுது. அது மட்டும் இல்ல, வெளியில ஒரு கருப்பு கலர் நாய் வருது. எப்படியோ அந்த பேய் கிட்ட இருந்து தப்பிச்சு மறுபடியும் ஹாலுக்கு கீழே இறங்கி வந்தா கரெக்டா அந்த நேரத்துக்கு அந்த மொட்டையனும் அந்த லேடியும் வந்துடுறாங்க. இதனால ஹீரோயினுக்கு என்ன பண்றதுனே தெரியல, மறுபடியும் போயிட்டு வீட்டுக்குள்ளேயே ஒழிஞ்சுக்கிறா. இப்ப கதவை திறந்துட்டு உள்ள வந்த லேடியோ ஹீரோயின் ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் அந்த மொட்டையனும் நம்ம ஹீரோயினை தேடுறான். அண்ட் கடைசி அவளை கண்டுபிடிச்சிடறான். சரி, அந்த லேடி கிட்ட கோத்து தான் விட போறோம் அப்படின்னு பார்த்தா
இருக்கா? அதாங்க கிடையாது. பையன் நல்லவனா மாறிட்டான் போல. அதனால ஹீரோயின் கிட்ட இருக்கிற அந்த புக்கை மட்டும் வாங்கிட்டு கேட்டோட சாவியை கொடுத்து அவளை பத்திரமா அனுப்பி வைக்கிறான். அண்ணன் அந்த புக்கையை எரிக்க பாக்குறான். ஆனா எரிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த லேடி பின்னாடி வந்து மொட்டை அடிச்சு மட்டையாக்கிறா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினும் நைட் நேரத்துல அந்த கேட் கிட்ட வந்துட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு தப்பிச்சு வெளியில போலாமே பார்த்தா வழியில நடு காட்டுல ஒரு பேய் படுத்துக்கிட்டு வித்த காட்டிட்டு இருக்கு. அது காட்டின வித்தையில நம்ம ஹீரோயினுக்கு பிரசவ வழியே வந்துருச்சு. அதனால நம்ம ஹீரோயினும் பயந்து அப்படியே சுருண்டு கீழே விழ அந்த இடத்துக்கு அந்த ஏஜென்ட் பையலும் கூடவே அந்த லேடியும் வந்துருவாங்க. இப்ப கட் பண்ண அந்த மொட்டையை அந்த லேடி கட்டி போட்டு வச்சிருக்கா. அப்படி கட்டி போட்டுட்டு அந்த புக்கை கையில வச்சுக்கிட்டு இது எல்லாத்துக்குமே நீதாண்டா காரணம்னு சொல்றா. பார்த்தா ஸ்டார்டிங் சீன்ல அந்த மொட்டையனும் அந்த லேடியும் சேர்ந்து அந்த குழந்தையை புதைச்சிருப்பாங்க இல்லையா. அப்ப அந்த லேடி அந்த குழந்தைய புதைக்க விடாம மறுபடியும் தோண்டி வெளியில எடுத்து உன்னை நான் சாகப்பட மாட்டேன், உன்னை மறுபடியும் உயிரோட கொண்டு வரதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லிருப்பா. அத அந்த மொட்டையன் கேட்டுட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் ஒருத்தர் இருக்காங்க, அவங்க உனக்கு உதவி பண்ணுவாங்கன்னு சொல்லி அந்த சூனியக்காரி கிட்ட இந்த பையன் தாங்க கூட்டிட்டு போயிருக்கான். பட் அப்படி கூட்டிட்டு போறதுக்கு அப்புறமா அந்த சூனியக்காரி இவகிட்ட ஒரு புத்தகத்தை கொடுத்துருப்பா இல்லையா. அந்த புத்தகம் இவளோட கைக்கு வந்ததுக்கு அப்புறமா இவ இவளோட கண்ட்ரோலே இல்ல, பைத்தியக்காரத்தனமா நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அதனாலதான் ஒரு சீன்ல இந்த மொட்டையை அந்த புக்கை எரிக்கவும் பாத்திருப்பான். இப்ப அந்த மொட்டையனும் லேடி கிட்ட நான் சொல்றத கேளு, நம்மளோட குழந்தை போனது போனதுதான், திரும்பி வராதுன்னு எவ்வளவு சொல்லி பாக்குறான். பட் அந்த லேடி கேட்காம அந்த புத்தகத்தை எடுத்துக்கிட்டு இன்னொரு ரூமுக்கு வரா. வந்து பார்த்தா அந்த ரூம்ல நம்ம ஹீரோயின் படுத்திருக்கா. அது மட்டும் இல்ல, இந்த லேடியோட செத்து போன குழந்தையும் அங்கதான் இருக்கும், கூடவே இந்த ஏஜென்ட் பையலும் இருப்பான். இப்ப அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு பிரசவ வலி வருது. அவளுக்கு அழகான ஒரு ஆண் குழந்தையும் பிறக்குது. அப்படி பிறந்த குழந்தைய ஹீரோயினா பார்க்க கூட விடாம அந்த குழந்தைய எடுத்துட்டு போய் ஒரு தொட்டில வைக்கிறா. வச்சிட்டு அந்த பேய்களை நோக்கி ரொம்ப பயங்கரமான மந்திரங்களை சொல்ல ஆரம்பிக்கிறா. அப்படி சொன்ன கொஞ்ச நேரத்திலேயே கொடூரமான சாத்தான் ஒண்ணு அந்த இடத்துக்கு வருது. வந்த சாத்தான் எப்படி வருது பாருங்க, ஹீரோயினோட புருஷன்கானோட தலையை தனியா பிச்சு எடுத்துட்டு வந்திருக்கு. இப்ப அந்த லேடியும் அந்த சாத்தான் கிட்ட வா வந்து இவளோட குழந்தைய எடுத்துக்கோ, என்னோட குழந்தைய மறுபடியும் உயிரோட திருப்பி கொடுன்னு கேட்டா அந்த சாத்தான் அந்த குழந்தையோட எலும்பு கூட ஒரே அடி அடிச்சு தூள் தூளாக்கிடுது. ஏன் இப்படி அந்த சாத்தான் பண்ணிச்சு அப்படிங்கிற விஷயமே இந்த லேடிக்கு புரியல. அப்ப திடீர்னு அந்த சாத்தான் இந்த லேடியோட உடம்புக்குள்ள வந்துட்டு எனக்கு ஏத்த அடிமை நீதாண்டி, இனிமே நீ எனக்கு சொந்தம்னு சொல்லி அவளை இருட்டுக்குள்ள இழுத்துட்டு போயிடுது. இதெல்லாம் பார்த்த ஏஜென்ட்டுக்கும் அள்ளு கிளம்பிடுது. அதனால தப்பிச்சு அந்த இடத்த விட்டு வெளியில ஓடி போயலாமே பார்த்தா அவன் கழுத்தை திருப்பி கொடூரமா அந்த லேடி அவனை கொன்னுறா. ஏன்னா அவளோட உடம்புக்குள்ளதான் அந்த கொடூரமான சாத்தான் இருக்குது. அந்த சாத்தான் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோயினோட குழந்தை கிட்ட வருது. வந்துட்டு இந்த குழந்தைக்காக தான் இத்தனை வருஷங்களா நான் காத்துக்கிட்டு இருந்தேன், இது என்னோட வாரிசுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய தூக்க பாக்க கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த மொட்டையை வந்துடுறான். வந்துட்டு அந்த லேடியோட கை கால்கள் எல்லாத்தையுமே சங்கிலியில கட்டி போட்டு நம்ம ஹீரோயினை சங்கிலியில இருந்து ரிலீஸ் பண்ணி வர்றான். ஆனா அதுக்குள்ளேயே அந்த பேய் எப்படியோ தப்பிச்சு மறுபடியும் அந்த மொட்டையும் கூட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்க அந்த மொட்டையும் கீழே கிடக்கிற புக்கை பார்த்துட்டு அந்த புக்கில் உள்ள மந்திர வார்த்தைகளை படி, அப்பதான் அந்த சாத்தான கட்டுப்பாட்டுக்குள்ள நம்ம கொண்டு வர முடியும்னு சொல்லிட்டு இருக்கான். அதனால ஹீரோயினும் தொடர்ந்து அந்த புத்தகத்தில் உள்ள மந்திர வார்த்தைகளை திரும்ப திரும்ப படிக்க ஆரம்பிக்க அந்த லேடியோட உடம்புக்குள்ள இருக்கிற அந்த சாத்தானும் வெளியில போயிடுது. அப்ப அந்த மொட்டையனும் அந்த லேடி கிட்ட போயிட்டு அவளையும் காப்பாத்தலாமே ட்ரை பண்ணா அவ இவங்கிட்ட என்ன மன்னிச்சிருங்க, அந்த சாத்தான் என்ன ஏமாத்திருச்சு, அது என்ன விடவே விடாது, நீங்களாவது இந்த இடத்த விட்டு தப்பிச்சு வெளியில போங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. பார்த்தா அந்த சாத்தான் மறுபடியும் இவளோட உடம்புக்குள்ள வந்துருது. அப்ப அந்த மொட்டையனும் மேல தொங்கிட்டு இருக்கிற லைட்டை அப்படியே கீழே போட்டு இவனோட பொண்டாட்டியோட சேர்த்து அந்த சாத்தானையும் சேர்த்து இருக்கிறான். இப்ப கடைசியா அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போறது இந்த மொட்டையனும் நம்ம ஹீரோயினும் மட்டும் தான். அப்ப நம்ம ஹீரோயின் அந்த மொட்டையை கிட்ட அந்த சாத்தான் என்னோட குழந்தைய பார்த்து இது என்னோட வாரிசுன்னு சொல்லிச்சே அதுக்கு என்ன அர்த்தம்னு கேக்குறா. அதுக்கு அந்த மொட்டையனும் நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், அங்க போனா நீ கேக்குற எல்லா கேள்விக்குமே உனக்கு பதில் கிடைக்கும் சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் கார்ல போயிட்டு இருக்காங்க. இப்ப கட் பண்ணா மறுபடியும் ஒரு பிளாஷ் பேக்குங்க. அதாவது நம்ம ஹீரோயின் குட்டி பொண்ணா இருக்கிறப்போ அவளோட தம்பியை விரட்டிக்கிட்டு பின்னாடி ஓடி இருப்பா இல்லையா, அப்படி ஓடினப்ப கூட திடீர்னு ஒரு இடத்துல நின்னு இருப்பா, எதுக்கு நின்ன அப்படிங்கிற விஷயம் கூட தெரியாம இருந்திருக்கும் இல்லையா அவளுக்கு, அது என்ன அப்படிங்கறத இப்பதாங்க காட்டுறாங்க. ஆக்சுவலி அப்படி நின்னவ அப்படியே நிமிந்து மேல பாத்துருப்பா. அப்படி பாக்குறப்ப மேல ஒரு குட்டூரமான சாத்தான் அதோட கைய நீட்டி இருக்கும். இதே நேரத்துல ஹீரோயினோட தம்பிக்காரன் தொட்டில இருந்திருப்பா இல்லையா, அப்ப அந்த தண்ணி தொட்டிக்குள்ள இருந்து யாரோ அவனை கூப்பிடற மாதிரி கேட்டிருக்கோம். அந்த சத்தத்தை கேட்டு இந்த பயலும் என்னன்னு போயிட்டு எட்டி பார்த்தா அதுக்குள்ள நம்ம ஹீரோயின் இருந்திருப்பா. அப்ப அந்த கொடூரமான சாத்தான் டப்பன் இந்த பயலோட மூஞ்சில கை வைக்கிற மாதிரி காட்டுறாங்க. பார்த்தா இது எல்லாமே கனவு. ஆக்சுவலி இது கனவு கிடையாது, உண்மை. இந்த உண்மை நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கனவா வந்திருக்கு. இப்ப கண்ணு முழிச்சவ எங்கடா வந்திருக்கிறோம் அப்படின்னு பார்த்தா ஸ்டார்டிங் சீன்ல அந்த மொட்டையை ஒரு சூனியக்காரி கிட்ட அந்த லேடியை கூட்டிட்டு போயிருப்பா இல்லையா, அதே லேடி கிட்ட தான் மறுபடியும் நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு வந்திருக்காவன். அப்ப அந்த சூனியக்காரியும் அந்த புத்தகத்துல கைய வச்சு உன்னோட தம்பி செத்தது, நீ கர்ப்பமானது, இப்ப நீ இந்த இடத்துல இருக்கிறது, இது எல்லாமே விதிக்கப்பட்டிருக்கு, அண்ணனோட குழந்தையும் உன்னோட குழந்தை கிடையாது, அது என் மாஸ்டரோட வாரிசுன்னு இவளும் சொல்ல அப்படியே அந்த மொட்டையை நம்ம ஹீரோயினை பார்த்து முறைகிறான். அது மட்டும் இல்ல, ஹீரோயின் கையில இருக்கிற குழந்தையும் கொடூரமா மாறுது. அண்ட் இவளோட தம்பி செத்து போயிருப்பா இல்லையா, அந்த பயலும் பேயா வந்து இந்த இடத்த விட்டு போயிடுக்கான்னு பயங்கரமா கத்த அப்படியே இந்த படம் முடியுது. இந்த படத்தோட கதை உங்களுக்கு குழப்பமா இருக்கலாம், இப்ப கொஞ்சம் தெளிவா அந்த கதையை நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். இந்த படத்துல இருக்கிற ரெண்டு மெயினான வில்லன் பாத்தீங்கன்னா, ஒன்னு இந்த சூனியக்காரி, இன்னொன்னு இந்த மொட்டையன். இவங்க ரெண்டு பேருமே இந்த சாத்தானுக்காக தான் வேலை பாக்குறாங்க. பட் பாவங்க, நம்ம ஹீரோயினுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா பாத்தீங்களா, இந்த லேடி அவ நல்லவ, அவளோட குழந்தைய மறுபடியும் உயிரோட கொண்டு வரேன் அப்படிங்கிற பேர்ல இந்த சாத்தானோட உண்மையான வாரிசு யாரோட வயிற்றுக்குள்ள வளருது அப்படிங்கறத செக் பண்றதுக்காக அந்த லேடி இந்த மொட்டையை யூஸ் பண்ணிருக்கான். அதனாலதாங்க ஹீரோயினோட குழந்தை சாத்தானோட குழந்தை அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதுமே அவளை சேஃபா அந்த சூனியக்காரி கிட்ட கூட்டிட்டு வந்துட்டான். அண்ட் கடைசியா அந்த சாத்தானும் ஜெயிச்சிருச்சு. அண்ட் தெளிவா இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன்,
ஹீரோயினோட வயிற்றுக்குள்ள இருந்த அந்த குழந்தைக்கு காரணம் கூடவே இருந்தாலே அந்த புருஷங்கார அவன் கிடையாது, அந்த சாத்தான் தான். அதான் அந்த வாரிச தன்னோட வாரிசுன்னு அந்த சாத்தான் சொல்லியிருக்கோம். சோ இப்ப இந்த கதை ஓரளவுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ கூறலேயே தட்டி விட்டுருங்க. முடிஞ்சளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.